அஸ்லாமு அலைக்கும். குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்துட்டு நிறையா வந்து குவைத்தி சிட்டிசன்ஸுக்கு உள்ள செய்திகளாகவும் ஒரு சில விஷயம் வெளிநாட்டவர்களுக்கு தேவையானதாகவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, வர்ற வியாழக்கிழமை 17ஆம் தேதி ஒரு செய்தியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குவைத்தி சிட்டிசன்ஸுக்கில் யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு நிதி விருது அப்படின்னு சொல்லிட்டு 3000 தினார் கொடுப்பதற்கான அந்த இறுதி சட்டம் வந்து வியாழக்கிழமை வெளிவரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 3000 தினார்ங்கிறது மாதா மாதமாக அல்லது ஒரே ஒரு வாட்டி மட்டும் கொடுக்க போகிறாங்களாங்கிறதுல எனக்கு தெளிவு இல்லை. அநேகமாக அது மாதா மாதமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, குவைத்தில் வந்துட்டு தண்ணி லாரி பார்த்துருப்போம், வாட்டர் டேங்கரில் லாரி, இவங்க வந்து ஃபில்லிங் ஸ்டேஷன்னு ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. அப்படி அந்த ஃபில்லிங் ஸ்டேஷனை வந்துட்டு அதிகப்படுத்த உள்ளதாக 26 ஃபில்லிங் ஸ்டேஷனை சிட்டிஸ்லேயும் அவுட்டர்லேயும் கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகப்படுத்துவதனுடைய நோக்கம் குவைத்தில் அந்த ஃபில்லிங் ஸ்டேஷன் மூலமாக குவைத்துக்கு நிறையா காசு வருது அப்படிங்கிறதுனாலையும் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து அப்பப்போ போயிட்டு காசு கட்டிட்டு ஃபில் பண்ணிக்கணும், ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரீபெய்டு கார்டு மாதிரி சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. நம்ம முதலே 150 தினார் பே பண்ணிடணும், 1.5 தினார் 1.5 தினார் அதில் ஒரு ஒரு தடவைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டதுனாலையும் நல்ல ஒரு ரெவென்யூ குவைத்துக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 26 ஸ்டேஷனை அதிகப்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னாக்க, வீடுகளுக்கு வெளியே காருக்கு இணலாக இருக்கிறதுக்கு செப்பரா போடுவாங்க இல்லையா, அந்த ஷீல்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், எவ்வளோ உயரத்தில் இருக்கணும், எவ்வளோ அகலத்தில் இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, தெருங்களை மறைச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விவரங்கள்லாம் குவைத் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை வந்து ஒழுங்குபடுத்தி சரி செஞ்சு கொள்ளுங்கள், அதாவது ரூல்ஸை மீறி இருந்துச்சுன்னா சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இந்த வந்து அதிகாரப்பூர்வ அரசியல் வெளியீடு வந்து இன்னும் வருவதற்கு 1 வருடம் இருப்பதால் அதற்குள்ளே சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறது இதில் தெரிய வருது. ஸோ அதுக்கடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த வருஷம் பிறந்து 2 மாதம் ஒரு 10-15 நாள் ஆயிருக்கு. இந்த 70 நாட்களில் சூசைட் பண்ணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 25 நபர்கள் தற்கொலை செய்து இறந்திருக்கிறாங்க. இதில் முன்னிலையில் இருப்பது இந்தியர்கள். ஸோ இந்த ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இது பல வருடங்களில் இது வந்து அதிகமானதாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க, குவைத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அதாவது குவைத் நாட்டில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து அவர்களுடைய வெக்கேஷன் லீவ் இருக்கும், அந்த வெக்கேஷன் லீவ் அவங்க எடுக்காமல் வச்சுருந்தாங்கன்னா அந்த லீவை வந்து அப்படியே கேஷாக ஒரு நாளுடைய சம்பளமாக மாற்றி அந்த சம்பளத்தை அவங்க எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய வழிமுறையை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் லீவு வந்து பெண்டிங்கில் இருக்கோ அந்த லீவை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த லீவுக்கு பதிலாக காசாக சம்பளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அவர்களுக்கு வசதியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஃபஹத் அல் ஷவியான் இவர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினப்போ, இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அந்த போர் மூலம் விலைவாசி உலகளாவிய அளவில் அது விலைவாசி வந்துட்டு அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்குது, அது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான தயாரிப்பில் இருந்துக்கோங்க, தங்கள் செயல்பாடுகளை கவனிச்சுக்கோங்க, விலைவாசி உயரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் இருக்கக்கூடிய ஃபஹத் அல் ஷவியான் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாரு. இது அங்கே இருக்கிற நமக்கு ரொம்பவுமே அவசியமானது ஒன்று. அரசு என்னதான் நமக்கு அடிப்படை தேவைகளை ஓரளவுக்கு கவனிச்சுக்கிட்டாலும் நம்ம நம்மளுடைய விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். விலைவாசி எப்போவுமே உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், இப்போ குறிப்பிடத்தக்க வகையில் உயரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஊர்லேயும் அதே மாதிரி தான் உயர தான் செய்யும், அதனால் பாதுகாப்பாக செலவுகளை கவனிக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ கடைசி செய்தி, இஃப்தார் மற்றும் ரமலானுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் இந்த வருடம் அனுமதிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, கூட்டம் கூடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கிறதுனால 2 வருடங்களுக்கு அப்புறம் இந்த வருடத்தில் ரமதான் வந்து முன்னாடி மாதிரி பழைய நாட்கள் மாதிரி செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இதுதான் குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.